ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல், அது வந்து ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகும். அது டாகி இல்லை, அது என்னன்னா டால்ஃபின். அது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடியது. இது வந்து டால்ஃபின்ஸ்லாம் ரொம்பவே புத்திசாலியானதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெரைன் அனிமல்ஸ்லேயே, கடல்வாழ் உயிரினங்கள்லேயே இதர்களே புத்திசாலியான அனிமல். அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே டாப் 3 புத்திசாலியான அனிமலும் இதுதான். அதுக்கப்புறம் இதால் டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அதெல்லாம் காட்ட முடியும். அதுக்கப்புறம் இதால் சீக்கிரமாகவே சரௌண்டிங்ஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். இது வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இதோடைய ஒரே ஒரு பக்கத்து மூலையை தான் ரெஸ்ட் எடுக்கும், இன்னொரு பக்கத்து மூலை வந்து ரெஸ்ட் எடுக்காமல் அது பாதுகாப்பாக இருக்குதா, அந்த மாதிரிலாம் அலர்ட்டாகவே பார்த்துக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸை. டால்ஃபின்ஸ் தான் ஒரே மெரைன் அனிமல் வந்து மிரர் டெஸ்ட் அது பாஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மெரைன் அனிமல். மிரர் டெஸ்ட்னா என்னன்னு தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸா? மிரர் டெஸ்ட்னா அந்த அனிமல்ஸ் முன்னாடி வந்து ஒரு மிரர் வச்சிருவாங்க, அது வந்து தன்னுடைய உருவம் தான், அது எதிரொலிக்குதுன்னு அது கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அது கண்டுபிடிக்கிறேன்னா அது பாஸ் பண்ணேன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸை. அதுக்கப்புறம் இதெல்லாம் எந்த ஃபேமிலியில் சேர்ந்ததுன்னா டூத் வேல்ஸ் ஃபேமிலியில் சேர்ந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸா. இதெல்லாம் வேர்ல்டு வைடு சீல எல்லா இடத்துலையும் மோஸ்டாகவே ஃபவுண்டர் நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த டால்ஃபின்ஸ்லாம் கார்னிவோர்ஸ், மற்ற மீன்களை சின்ன சின்ன மீன்கள்லாம் சாப்பிட்டு உயிர்வாளும். அதுக்கப்புறம் ஸ்குவிட்ஸ் எல்லாத்தையும் ஸ்குவிட் எல்லாத்தையும் சாப்பிட்டு உயிர்வாளும். இதெல்லாம் ரொம்ப இப்போ அடிபட்டு யாராச்சும் தண்ணியில் இருக்கிறாங்கன்னா, மனுஷங்களோ சரி இல்லை வேறு ஏதாச்சும் உயிரினமோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். மனுஷங்களே இருந்ததுன்னா இவங்க வந்து நிலத்துலலாம் காற்றுல தான் இவங்களால மூச்சிட முடியும் அப்படின்னு அதுக்கு தெரியும். அதனால் அது வந்து சர்ஃபேஸ்க்கு ஏதாவது சர்ஃபேஸ் கூட மேலே கொண்டு போய் நிலத்துல கூட விடும், அந்தளவுக்கு இதுக்கு அறிவு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கப்புறம் இது வந்து டால்ஃபின்ஸ்லாம் லங்ஸ் மூலமாக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீத் பண்ணும். இதெல்லாம் மேமல்ஸ் லங்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இதால் அண்டர் வாட்டரில் ப்ரீத் பண்ண முடியாது, இது நாஸ்ட்ரல்ஸ் மூலமாக ப்ரீத் பண்ணும். இந்த நாஸ்ட்ரல்ஸ் பேர் என்னன்னா ப்ளோ ஹோல்ஸ். இது வந்து அதோடைய தலைக்கு மேலே கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு, அங்கே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸை. இது வந்து அது ஸ்விம்மிங் பண்ணும்போதோ இல்லை ரெஸ்ட் எடுக்கும்போதோ இது வந்து மேலே வந்து மூச்சை இழுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதால் 8-10 நிமிஷத்துக்கு வரைக்கும் மூச்சு பிடிச்சிருக்க முடியுமாமா. அதுக்கப்புறம் இதால் இதோடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம்மை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியுமாமா. அதுக்கப்புறம் இதோடைய ஹார்ட் ரேட்டையும் ஸ்லோ பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்லோ பண்ணி அதோடைய எனர்ஜி அது சேவ் பண்ணி வச்சுக்கும், நிறைய எனர்ஜியை. இதனால இதெல்லாம் நிறைய நேரம் மூச்சு அடக்கி வச்சிருக்க முடியும். இந்த 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 ஆற்றல் அதுக்கு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டால்ஃபின்ஸில் கூட்டமாக வாழக்கூடியது ஃப்ரெண்ட்ஸை. இந்த இதோடைய கூட்டத்தோட பேர் என்ன? பாட்ஸை. டால்ஃபின்ஸ்லேயும் 42 வகைகள் இருக்குது. இப்போ நாம் வந்து காமனான பாட்டில் நோஸ் டால்ஃபின் வந்து அதுக்கு எவ்வளோ பல், எவ்வளோ வருஷம் உயிர் வாழும், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், எவ்வளோ கேஜி வளரும், அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் வளரும், அதெல்லாம் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்க இப்போ வந்து இந்த பாட்டில் நோஸ் டால்ஃபின்ஸ்க்கு வந்து 72-104 டீத் வரைக்கும் இருக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து 4000 PSI. அதுக்கப்புறம் இது வந்து லைஃப் ஸ்பேன் வந்து 15-16 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழுமாமா. ஒரு சிலர் வந்து 40 வருஷத்துக்கும் மேலேயே உயிர் வாழ்ந்துருக்குது. ஆனால் அது இது வந்து 40 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்ததுன்னா மனுஷங்க வந்து 100 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்த மனுஷங்க தான் இந்த 40 வயசு டால்ஃபினுக்கு சமங்க ஃப்ரெண்ட்ஸா. இது வந்து தண்ணிகளில் எவ்வளோ ஸ்பீடாக போகும்னா 60 km/h போகும். அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 150 kg 650 kg வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் இதோடைய லென்த் வந்து 2-4 meters வரைக்கும் வளரும். இது வந்து ஈகோ லொக்கேஷனு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க அதோட இறையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குலாம், பக்கத்தில் ஏதாச்சும் ஆபத்தெல்லாம் இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து இந்த சவுண்டோட எக்கோ வந்து வேவ்ஸ் மூலமாக பவுன்ஸ் ஆகி ட்ராவல் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸா. இதை அதனால இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், என்னெல்லாம் பக்கத்தில் இருக்குன்னு. இது வந்து வாட்டரை சீக்கிரமாக
சூப்பரா இருக்கும். இதோடைய ஐஸ் எல்லாம் நிலத்திலயும் நல்லா ஏர்லயும் சூப்பரா பார்க்கும், அதுக்கப்புறம் தண்ணிலயும் சூப்பரா பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து தண்ணியில வந்து பாக்குறதுக்காக தான் முக்கியமா வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்த காமன் பாட்டில் நோஸ் டால்பினுக்கு வந்து ரெண்டு பூப்பிள் இருக்கும், டபுள் ஸ்பிளிட் பூப்பிள் இருக்கும். இதனால இது வந்து ஏர்லயும் ஒரே மாதிரி பார்க்கலோ பண்ணு, அதுக்கப்புறம் வாட்டர்லயும் ஒரே மாதிரி பார்க்கலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம டால்பின்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இந்த மாதிரி நீங்க நிறைய அனிமல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஹாப்பி டு லேர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக், உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.